بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين وصلى الله وسلم على نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري اللهم علمني ما ينفعني وانفعني بما علمتني وزدني علما رب اغفر لي ولوالدي ولجميع المؤمنين والمؤمنات ولعلماء المسلمين الأحياء منهم والأموات الفقهاء والمحدثين والمفسرين ولمن خدم الدين ونصره ونشره ودعا إليه اللهم وألحقنا بالصالحين مدي بركوريا الله ونديار هلي غنية تركوريا معنى وسهودر هلي سهودر هلي تدرند إمام ابن أبي داود رحمه الله أوره لديا அல்ஹாயியா என்ற அகீதா தொகுப்பிலிருந்து நாம் படித்து வருகின்றோம். இது ஒரு சுருக்கமான அகீதா தொகுப்பாக இருந்தாலும் அகீதாவுடைய பல பாடங்களில் இஸ்லாமிய கல்வி மாணவர்களாகிய நாம் அடிப்படையாக என்னென்ன விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும், என்னென்ன நம்பிக்கைகளை எந்தெந்த அடிப்படையிலே சரி செய்ய வேண்டும் என்பதை குறித்த ஒரு சுருக்கமான கண்ணோட்டத்தை, அது குறித்த வெளிச்சத்தை இமாம் இப்னு அபி தாவூத் ரஹிமஹுல்லா நமக்கு இந்த தொகுப்பிலே தந்திருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய இந்த நூலையும் ஏனைய நூலையும் ஏற்றுக்கொள்வானாக. அவர்களுடைய கபரை அல்லாஹு தஆலா பிரகாசமாக்கி வைப்பானாக. நல்லோரில் அவரை அல்லாஹு தஆலா சேர்ப்பானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் இன்று நாம் படிக்கக்கூடிய கவிதை 15 அடுத்து வரக்கூடிய சில கவிதைகள் வரை இமாம் அவர்கள் அகீதாவுனுடைய இன்னொரு பகுதிக்கு செல்கிறார்கள். நன்றாக கவனியுங்கள். சிலர் எப்படி தெரிந்து வைத்திருக்கிறார்கள் அல்லது தவறாக புரிந்து வைத்திருக்கிறார்கள் என்றால், அகீதா என்பது வெறும் அல்லாஹுவை பற்றி பேசுவதுதான், அகீதா என்பது வெறும் அல்லாஹுவை பற்றி பேசுவது மட்டும்தான் என்பதாக விளங்கி வைத்திருக்கிறார்கள். அல்லது அகீதா என்பது வெறும் மறுமையை பற்றி பேசுவது, மறைவான விஷயங்களை பற்றி மட்டும் பேசுவது என்பதாக அகீதாவை புரிந்து வைத்திருக்கிறார்கள். இது ஒரு தவறான புரிதல். அகீதா என்பது அல்லாஹ் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு மட்டும் சொல்லப்படாது, அல்லது கைப் மறுமை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு மட்டும் அகீதா என்று சொல்லப்படாது. மாறாக எந்த அடிப்படைகளை அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் நமக்கு வகுத்து கொடுத்தார்களோ அத்தனை அடிப்படைகளையும் நாம் நம்பிக்கை கொண்டு அந்த அடிப்படைகளின்படி நமது வாழ்க்கையை அமைத்து கொள்வதற்கு அகீதா என்று சொல்லப்படும். ஆகவேதான் நம்முடைய சலஃப் தாபிஈன்கள் என்ன சொல்வார்கள் என்றால், அபூபக்கர் உமர் ரழியல்லாஹு அன்ஹுமா, நல்லா கவனிங்க, அபூபக்கர் உமர் ரழியல்லாஹு அன்ஹுமா அவர்களை பற்றி தெரிந்து கொள்வதை, அபூபக்கர் உமர் ரழியல்லாஹு அன்ஹுமா அல்லாஹு தஆலா அவர்களுக்கு நம் புறத்திலிருந்து சிறந்த கூலியை தந்தருள்வானாக. இஸ்லாமுக்கும் முஸ்லீம்களுக்கும் அவர்கள் என்னென்ன தியாகங்களை செய்தார்களோ அந்த எல்லா தியாகங்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உயர்ந்த கூலியை அவனிடத்திலே தந்தருள்வானாக. ஆமீன். நம்முடைய சலஃபுகள் சொல்வார்கள், அபூபக்கர் உமர் ரழியல்லாஹு அன்ஹுமா ஆகிய இருவரை பற்றி தெரிந்து கொள்வதையும் ஆகிய இருவரை பற்றி பேசுவதையும் நாங்கள் தௌஹீதில் ஒரு பகுதியாக விளங்கி கொண்டிருந்தோம். அகீதாவிலே அபூபக்கர் உமர் ரழியல்லாஹு அன்ஹுமா அவர்களை பற்றி பேசுவதை நாங்கள் தௌஹீதுடைய ஒரு பகுதியாக விளங்கி கொண்டிருந்தோம் என்று நாங்கள் புரிந்து கொண்டிருந்தோம் என்று தாபிஈன்கள் சொல்வதை நாம் நம்முடைய சலஃபுகளுடைய நூலிலே பார்க்கிறோம். அதாவது சஹாபாக்களை அறிந்து கொள்வது, நன்றாக கவனியுங்கள், சஹாபாக்கள் ரழியல்லாஹு அன்ஹும் சஹாபாக்களை அறிந்து கொள்வதை, சஹாபாக்களுடைய சிறப்புகளை பேசுவதை, சஹாபாக்களை உள்ளத்தால் மதிப்பதை,
அவர்களுக்கு அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் என்ன கண்ணியத்தை இந்த மார்க்கத்திலே கொடுத்திருக்கிறார்களோ அந்த கண்ணியத்தோடு அவர்களை ஏற்றுக்கொள்வதை அகீதா சம்பந்தப்பட்ட தௌஹீது சம்பந்தப்பட்ட ஒரு அம்சமாக நம்முடைய சலஃபுகள் இந்த மார்க்கத்தில் விளங்கி வைத்திருந்தார்கள். அதுதான் சரியான விளக்கம், சரியான நிலைப்பாடு. நீங்கள் ஹதீஸ் நூலை படித்திருந்தால் அல்லது இனிமேல் நீங்கள் இன்ஷால்லாஹ் ஹதீஸ் நூல்களை படித்தால் எல்லா ஹதீஸ் நூல்களிலும் நீங்கள் ஒரு பகுதியை பார்ப்பீர்கள், ஒரு அத்தியாயத்தை பார்ப்பீர்கள், கிதாபுல் மனாக்கிப். அதற்கு என்ன பெயர்? கிதாபுல் மனாக்கிப். மன்கபத்துன் என்பதனுடைய பன்மை, சிறப்புகள், மதிப்பு மரியாதைகள், உயர்வுகள், புகழ்களை பற்றிய பாடம் கிதாபுல் மனாக்கிப். யாரை பற்றிய புகழ், யாரை பற்றிய மதிப்பு மரியாதை, யாரை பற்றிய சிறப்புகள் என்றால், அங்கே நபிமார்களை பற்றிய, பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய, பிறகு சஹாபாக்களை பற்றிய உயர்வுகள், மதிப்பு மரியாதைகள், சிறப்புகள், புகழ்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கும். அதிலே சஹாபாக்களுடைய சிறப்புகள் என்று வரும்பொழுது அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரழியல்லாஹு அன்ஹும், பிறகு சொர்க்கம் கடமை என்று வாக்களிக்கப்பட்ட குறிப்பிட்ட அந்த 10 சஹாபாக்களிலே மீதமுள்ளவர்கள், பிறகு பத்ரு சஹாபாக்கள், உஹது சஹாபாக்கள், அஸ்ஹாபுர் ரிதுவான், பிறகு முஹாஜிர்கள், அன்சாரிகள், பிறகு தனித்தனியாக என்று நபித்தோழர்களை பற்றிய மதிப்பு மரியாதை உயர்வு சிறப்புகளை பற்றிய ஒரு தனி அத்தியாயத்தை ஹதீஸ்களை அறிஞர்கள், இமாம்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய நூலில் அமைத்திருப்பதை நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹ்வின் அடியார்களே, அன்பிற்குரிய மாணவர்களே, மாணவிகளே, நன்றாக கவனியுங்கள். ஹதீஸ் நூல், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மாவிற்கு, இந்த உம்மத்திற்கு விட்டு சென்ற அந்த பொக்கிஷம், அதிலே ஒரு பெரும் பகுதி சஹாபாக்களுடைய மேன்மையை இந்த தலைமுறையினருக்கு, வருங்கால தலைமுறையினருக்கு, உம்மத்துக்கு சொல்வதற்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறதென்றால், இது அகீதாவிலே சம்பந்தப்பட்டதல்ல, இஸ்லாமிய மார்க்கத்திலே சம்பந்தப்பட்டதல்ல, இது ஏதோ ஒரு தலைவர் தனது தொண்டர்களின் சிறப்புகளை பற்றிய கூறிய செய்தியை போன்று என்று ஒரு மனிதன் கடந்து சென்று விடுவானே ஆனால், அந்த அளவுக்கு மட்டும் அவற்றை படித்துவிட்டு அல்லது தெரிந்துவிட்டு கடந்து சென்று விடுவானே ஆனால், உண்மையில் அவனுடைய உள்ளத்திலே அல்லாஹுவை பற்றிய மதிப்பு, அல்லாஹுவை பற்றிய கண்ணியமில்லை, இந்த மார்க்கத்தின் மீது அவனுக்கு மிக மிக பலவீனமான நம்பிக்கை இருக்கிறது என்றுதான் பொருள். ஏன்? நீங்கள் குர்ஆனை எடுத்துக்கொள்ளுங்கள். குர்ஆனுடைய ஆரம்பத்திலிருந்து அதனுடைய இறுதி பகுதி வரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூமின்கள் என்று யாரை புகழ்கிறானோ, நன்றாக கவனியுங்கள், குர்ஆனுடைய ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை மூமின்கள் என்று அல்லாஹு தஆலா யாரை புகழ்கிறானோ, மூமின்களே என்று அல்லாஹு தஆலா யாரை அழைக்கிறானோ, உயர்ந்த பண்புகள், உயர்ந்த குணங்களை கொண்டு மூமின்களை அல்லாஹு தஆலா புகழ்ந்து பேசும்போது, அவையெல்லாம் முதலாவதாக சஹாபாக்களை முன்னோக்கி, அந்த சஹாபாக்களை முன்னிறுத்தி அவர்களை அழைத்து பேசப்பட்டவையாகும். அதுபோக சஹாபாக்களை மட்டுமே தனித்து சிறப்பித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல சூராக்களிலே சொல்கிறான், சூரத்து அன்-நிசாவிலே சொல்கிறான், சூரா ஆலு இம்ரானிலே சொல்கிறான், பிறகு அல்லாஹு தஆலா சூரா அல்-அஹ்சாபிலே சொல்கிறான், சூரா அந்நூரிலே அல்லாஹு தஆலா சொல்கிறான், அதுபோக சூரா முஹம்மதிலே அல்லாஹ் சொல்கிறான், அதுபோக சூரா அல் ஃபத்ஹிலே அல்லாஹ் சொல்கிறான், சூரத்துல் ஹுஜராத்திலே அல்லாஹு தஆலா சொல்கிறான், அதுபோன்று சூரத்துல் முனாஃபிகூனிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், அதுபோன்று இன்னும் பல சூராக்களிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சஹாபாக்களுடைய சிறப்புகளை நமக்கு சொல்கிறான் என்றால், ஏதோ ஒரு கூட்டத்தை பற்றிய சில உயர்வான விஷயங்களை அல்லாஹ் நமக்கு எடுத்து சொல்கிறான் அவ்வளவுதான் என்று மட்டும்
இதை நாம் கடந்து சென்று விட முடியாது. அப்படி அல்ல, இஸ்லாமிய மார்க்கத்தில் சஹாபாக்கள் என்பவர்கள் பிரித்து பார்க்க முடியாத அளவுக்கு பின்னி பிணைக்கப்பட்டவர்கள். எப்படி அல்லாஹ் நன்றாக கவனியுங்கள், ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவாக புரிய வேண்டும். சஹாபாக்களை பற்றிய அந்த மதிப்பு மரியாதை, அந்த உயர்வு கண்ணியம், சஹாபாக்கள் என்றாலே உள்ளத்திலே அந்த அன்பு பாசம், அந்த ஒரு உயர்வு நம்முடைய உள்ளத்திலே வர வேண்டும். அதுதான் உண்மையான ஈமானின் அடையாளம் என்பதற்காக நான் இந்த இடத்துல உங்களுக்கு இதை இவ்வளவு அழுத்தமாக விரிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன். கவனியுங்கள், அல்லாஹும்ம ஸல்லி அலா நபீனா முஹம்மத். லா ஹவ்ல வலா குவ்வத்த இல்லா பில்லா. அல்லாஹுவை பற்றி பேசும்போது, அல்லாஹுவை பற்றி பேசும்போது எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பேசாமல் இருக்க முடியாதோ, எப்படி அல்லாஹுவை பற்றி பேசும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அங்கே பேசாமல் இருக்க முடியாது. லா இலாஹ இல்லல்லாஹ் என்று நீங்கள் கூறினால் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று அங்கே சொல்லியாக வேண்டும். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறினால் அங்கே அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லியாக வேண்டும். குர்ஆனை பற்றி நீங்கள் பேசும்போது அந்த குர்ஆன் எந்த நபியின் மீது இறக்கப்பட்டதோ அந்த நபியோடு சேர்த்துத்தான் பேச வேண்டும். தௌஹீத், அல்லாஹுடைய ஒன்னஸ், அல்லாஹுடைய அந்த தன்மை ஒருமைப்பாடு, அதை பற்றி பேசும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படித்தான் சொன்னார்கள், இப்படித்தான் புரிந்தார்கள், இப்படித்தான் விளங்கினார்கள், இப்படித்தான் நமக்கு எடுத்து சொன்னார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொடர்பு படுத்தாமல் அல்லாஹுவை பற்றி பேச முடியாது. அதுபோன்றுதான் அன்பிற்குரிய மாணவர்களே, மாணவிகளே, எங்கு நாம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசப் போகிறோமோ அந்த இடத்தில் சஹாபாக்கள் இல்லாமல் பேச முடியாது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை பற்றி பேசினால் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு இப்படி அறிவிக்கிறார், உமர் ரழியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வின் தொழுகையை இப்படி அறிவிக்கின்றார், இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹுமா ரசூலுல்லாஹ்வின் தொழுகையை இப்படி அறிவிக்கின்றார், இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹுமா ரசூலுல்லாஹ்வின் தொழுகையை இப்படி அறிவிக்கின்றார். ரசூலுல்லாஹ்வுடைய வர்ணனையை பற்றி பேசுவதாக இருந்தால் ஜாபிர் ரழியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வை பார்த்தார், இப்படி வர்ணித்தார், உம்மு மஹ்பத் ரசூலுல்லாஹ்வை பார்த்தார், இப்படி வர்ணித்தார், அனஸ் ரசூலுல்லாஹ்வை பார்த்தார், ரசூலுல்லாஹ் இப்படி இருப்பார்கள் என்று வர்ணித்தார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வணக்க வழிபாடுகளாக இருக்கட்டும், அவர்களுடைய அங்க அடையாளங்களாக இருக்கட்டும், அதுபோக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குடும்ப வாழ்க்கை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவிமார்கள் இல்லாமல் நம்மால் தெரிந்து கொள்ள முடியாது, இப்படி குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், அது பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அரசியல் வாழ்க்கை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தொழில் சம்பந்தப்பட்ட வியாபார சம்பந்தப்பட்ட வாழ்க்கை, இப்படி அனைத்தையும் நாம் தெரியும் போது அதை பார்த்த சஹாபியார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற அதை கேட்ட சஹாபியார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசும்போது சஹாபாக்கள் இல்லாமல் நாம் பேச முடியாது, சஹாபாக்களை இந்த மார்க்கத்திலிருந்து ஒதுக்கி வைத்துவிட்டு நாம் பேச முடியாது. சிலர் எப்படி முட்டாள்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள் என்றால் சஹாபாக்களை ஏதோ ரிகார்டு செய்யப்பட்ட கேசட்டுகளைப் போல, ரிகார்டர்களைப் போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடமிருந்து கேட்டார்கள், சொன்னார்கள், அத்தோடு அவர்களுக்கும் இஸ்லாமுக்கும் இடையில் உண்டான உறவு முடிந்து விட்டதாக, அத்தோடு முஸ்லிம்களுக்கும் சஹாபாக்களுக்கும் இடையில் உண்டான உறவு முடிந்து விட்டதாக சில முட்டாள்கள், சில வீணர்கள், நயவஞ்சகர்கள், முனாஃபிக்குகளுடைய வாரிசுகள் புரிந்து வைத்திருக்கிறார்கள். காரணம் என்ன? அகீதாவை சரியாக புரியாதது. நீங்கள் அகீதாவுடைய பாடத்திலே ஷுரூத்துல் ஈமான், ஈமானுடைய ஏழு நிபந்தனைகளை படித்திருப்பீர்கள். அதிலே ஒன்று அல் மஹப்பத்து, நேசம் கொண்டாடுவது, அன்பு வைப்பது, பிரியம் வைப்பது, பாசம் வைப்பது, பாசத்தை வெளிப்படுத்துவது. இதனுடைய விளக்கம் என்ன? அல்லாஹுவை நேசிப்பது, அல்லாஹுடைய நபியை நேசிப்பது, அதுபோன்று சஹாபாக்களை நேசிப்பது, மூமின்களை நேசிப்பது, அல்லாஹும் ரசூலும் எதையெல்லாம் நேசித்தார்களோ அவற்றையெல்லாம் நேசிப்பது, இது மஹப்பத் இருக்கின்றதே, இது ஈமானுடைய ஷர்த்துகளிலே ஒன்று.
அதை புரியாதவர்கள் தான் இந்த முனாஃபிக்குகளுடைய வாரிசுகள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா அல் மைதாவிலே கூறும்போது, ஃபஸௌஃப யத்தில்லாஹு பிகௌமின் யுஹிப்புஹும் வ யுஹிப்பூனஹு ஃபஸௌஃப யத்தில்லாஹு பிகௌமின் யுஹிப்புஹும் வ யுஹிப்பூனஹு. அந்த முனாஃபிக்குகள் யார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைக்கும் போது போருக்கு செல்லாமல் மறுத்தார்களோ, அல்லது நபியை புறக்கணித்தார்களோ, அல்லாஹுடைய பாதையில் உயிர் தியாகம் செய்வதை அவர்கள் விரும்பவில்லையோ, அத்தகைய கூட்டத்தை எச்சரிக்கை செய்து அல்லாஹு தஆலா சொல்லும் பொழுது, நீங்கள் விலகிச் சென்றால் வேறு ஒரு கூட்டத்தை அல்லாஹ் கொண்டு வருவான், அவர்களை அல்லாஹ் நேசிப்பான். யுஹிப்புஹும் வ யுஹிப்பூனஹு, அவர்கள் அல்லாஹுவை நேசிப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான் என்றால், நன்றாக கவனியுங்கள் மாணவர்களே, மாணவிகளே, அந்த மூமினான கூட்டத்தை அல்லாஹ் நேசிக்கிறான் என்று நம்புவதும், அந்த மூமினான கூட்டம் அல்லாஹுவை நேசித்தார்கள் என்று நம்புவதும், இது அகீதாவிலே சம்பந்தப்பட்டது இல்லை என்றால், அகீதாவிலே சம்பந்தப்பட்டது இல்லை என்று ஒருவன் கூறுவானேயானால், அவனை விட இந்த குர்ஆனை விளங்குவதில் மோசமானவன், அறிவால் தாழ்ந்தவன் யாரும் இருக்க முடியாது. ஆகவே இந்த வசனத்தின் அடிப்படையிலும், இது போன்ற நூற்றுக்கணக்கான வசனங்களின் அடிப்படையிலும், சஹாபாக்களை, நன்றாக கவனியுங்கள், சஹாபாக்களை பற்றி அறிந்து கொள்வது, அல் மஅரிஃபது அனிஸ் ஸஹாபா, சஹாபாக்களை பற்றி அறிந்து கொள்வது, அல் மஅரிஃபது அன் ஃபதாயிலிஸ் ஸஹாபா, சஹாபாக்களுடைய சிறப்புகளை அறிந்து கொள்வது, பிறகு அந்த சஹாபாக்களை நேசிப்பது, அந்த சஹாபாக்களின் மதிப்பு மரியாதைகளை பற்றி பேசுவது, பரப்புவது, இவையெல்லாம் இஸ்லாமிய அகீதாவிலே, இஸ்லாமிய அடிப்படை பாடங்களிலே உள்ளவையாகும். அடுத்ததாக, இந்த மாரிஃபத்து சஹாபா, சஹாபாக்களை தெரிந்து கொள்வது, அவர்களுடைய படித்தரங்களை தெரிந்து கொள்வது, அவர்களுடைய சிறப்புகளை தெரிந்து கொள்வது, அவர்களை பற்றி அல்லாஹும் ரசூலும் சொன்னதையும், அவர்களில் ஒருவரை பற்றி மற்றவர் சொன்னதையும் தெரிந்து கொள்வது, இஸ்லாமிய அடிப்படைகளிலே ஒன்று என்று நாம் தெளிவாக புரிந்து கொண்டதற்கு பிறகு, அந்த அறிவால், அதாவது சஹாபாக்களை அறிந்து கொள்வதா, சஹாபாக்களை அறிந்து கொள்வதால் நமக்கு ஈமானிலே ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, நமக்கு இஸ்லாமில் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, அல்லாஹ்விடத்தில் நமக்கு என்ன நன்மை கிடைக்கும், அதனால் நமக்கு இந்த உலகத்திலே கிடைக்கக்கூடிய நன்மை என்ன, அதனால் மறுமையிலே நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்ன, அதை நீங்கள் இன்ஷா அல்லாஹ் தெரிந்து கொள்வீர்களே. ஆனால் நாம் ஒவ்வொருவரும் அந்த சஹாபாக்களை நேசிப்பவர்களாக மட்டுமல்ல, அவர்கள் எப்படி இந்த தீனுக்காக தியாகம் செய்தார்களோ, இந்த தீனுக்காக உயிர் பொருளை கொடுத்தார்களோ, துச்சமாக உயிர் பொருளை மதித்தார்களோ, இந்த தீனை எப்படி அவர்கள் உயிருக்கு உயிராய் பின்பற்றினார்களோ, அதுபோன்று தீனை மதிப்பவர்களாக, பின்பற்றக்கூடியவர்களாக, தீனுக்கு தியாகம் செய்யக்கூடியவர்களாக ஆகிவிடுவோம். அந்த சஹாபாக்களை பற்றி சரியாக தெரியாத காரணத்தால்தான் இன்று நம்மிலே பலருக்கு மார்க்க பற்று, மார்க்கத்தின் மீது உண்டான பிடிப்பு பலவீனமாக இருக்கிறது. அல்லாஹ் நம்மை மன்னிப்பானாக, பாதுகாப்பானாக. சஹாபாக்களை நாம் தெரிந்து கொள்வதால், அவர்களை நாம் நேசிப்பதால் நமக்கு என்ன பலன் என்றால், சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ் நம்மை நேசிக்கிறான், அல்லாஹ் நம்மை நேசிக்கிறான். ஏன் அல்லாஹ் அவர்களை நேசித்தான்? யாரை அல்லாஹ் நேசித்தானோ அவர்களை நீங்கள் நேசிக்கும் போது அல்லாஹுவும் உங்களை நேசிக்கிறான். சஹாபாக்கள் சொர்க்கவாசிகள் என்று அல்லாஹு தஆலா சான்று கொடுத்திருக்கிறான். நாம் அவர்களை நேசிக்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் மர்உ மஅ மன் அஹப்ப, மனிதன் நாளை மறுமையில் யாரோடு இருப்பான் என்றால், அவன் யாரை நேசித்தானோ அவர்களோடு இருப்பான்.
நீங்கள் அபூபக்கரையும் உமரையும் உஸ்மானையும் பத்ரி சஹாபாக்களையும் உஹது சஹாபாக்களையும் முஹாஜிர்களையும் அன்சாரிகளையும் நேசிப்பவர்களாக நீங்கள் இருந்தால், நான் இருந்தால், இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அப்படி நம்மை ஆக்கி வைப்பானாக, அவர்களோடு மறுமையிலே சொர்க்கத்தில் இருக்கலாம். சஹீஹுல் புகாரியிலே பல இடங்களிலே அறிவிக்கப்பட்ட ஒரு அழகான ஒரு அறிவிப்பு. ஒரு சமயம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களது சஹாபாக்களுக்கு அறிவுரைகளை, மறுமை சம்பந்தப்பட்ட அச்சமூட்டக்கூடிய, எச்சரிக்கக்கூடிய உபதேசங்களை செய்கிறார்கள். அப்போது சபையில் இருந்த ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே, அல்லாஹுவின் தூதரே, மத்தஸ்ஸா, மறுமை எப்போது வரும் என்று கேட்கிறார். அந்த சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேள்வி கேட்கிறார், மத்தஸ்ஸா, அல்லாஹுடைய தூதரே, மறுமை எப்போது வரும்? அதாவது என்ன அர்த்தம் என்றால், நீங்கள் சொல்லக்கூடிய இந்த எச்சரிக்கைகள், நீங்கள் சொல்லக்கூடிய இந்த உபதேசங்களை எல்லாம் பார்க்கும்போது மறுமை மிக சமீபமாக வந்துவிட்டதை போன்று தெரிகிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே அந்த சஹாபி அந்த பயத்தோடு கேட்கிறார். இதோ நீங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு பதில் சொல்லவில்லை, அமைதியாகி விடுகிறார்கள். தங்களுடைய அந்த உரையை அவர்கள் தொடர்கிறார்கள். இதை கேட்ட அந்த சஹாபி சபையிலிருந்து ஓரத்திலே அமர்ந்து கொள்கிறார். நான் ஏதோ தவறாக கேட்டுவிட்டேனோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபித்து கொண்டார்களோ என்று அந்த சஹாபி பயந்து போய் அவர்கள் ஒரு ஓரமாக அமர்ந்து கொண்டு என்ன நடக்கப் போகிறதோ இந்த சபையின் இறுதியிலே என்பதாக அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். மாணவ மாணவிகளே, சபை முடிகிறது. இறுதியாக சபை அதாவது கலைவதற்கு முன்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சபையிலே கேட்டார்கள், ஐனஸ்ஸா இலு அனிஸ்ஸா, மறுமையை பற்றி விசாரித்தவர், மறுமையை பற்றி கேள்வி கேட்டவர் எங்கே என்று. சஹாபாக்கள் எல்லாம் பயந்து விட்டார்கள். ஏதோ மிகப்பெரிய ஒரு வார்த்தையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லப் போகிறார்கள் என்று அந்த சஹாபியோ கேட்டவரோ மிகப்பெரிய பயத்திலே இருந்தார். அவரை அழைத்தார். அப்போது அந்த கேள்வி கேட்டவர், அன யா ரசூலல்லாஹ், அல்லாஹுவின் தூதரே, நான் தான் அந்த கேள்வி கேட்டேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே தன்னை அவர் அறிமுகப்படுத்துகிறார். மாணவிகளே, மாணவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தோழரை அழைத்து கேட்டார்கள், மாதா அஅதத்த லஹா, கேள்வியை கவனியுங்கள், மறுமையை பற்றி நீ கேள்வி கேட்டீரே, அந்த மறுமைக்காக நீர் என்ன செய்து வைத்திருக்கிறீர், என்ன தயாரிப்பு செய்து வைத்திருக்கிறீர்? ஏனென்றால் மறுமை எப்போது வரும் என்பது அல்லாஹுடைய இல்மிலே இருக்கிறது. அடியார்களாகிய நம்முடைய கடமை என்ன? அந்த மறுமைக்காக செய்ய வேண்டிய அமல்களை செய்வது, அதிலே நாம் ஈடுபாடு கொண்டிருப்பது, இது நம்முடைய கடமை. அந்த மறுமைக்காக நீ என்ன தயாரிப்பு செய்து வைத்திருக்கிறீர், சொர்க்கத்தை பெறுவதற்கு, நரகத்திலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு? நல்லா கவனிங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சபை என்பது நேரடியாக அல்லாஹுடைய பார்வையின் கீழே உள்ளது. அங்கே நடக்கக்கூடிய ஒவ்வொன்றும் அல்லாஹு தஆலா அதை உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கிறான். உலகத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹ் உன்னிப்பாக கவனிக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சபையில் நடக்கக்கூடிய ஒவ்வொன்றும் அது ஷரியா, அல்லாஹ்வுடைய மார்க்கம் சம்பந்தப்பட்டது. அங்கே ஒரு தவறு நடந்தால் உடனடியாக அல்லாஹ் திருத்தி விடுவான் வஹியின் மூலமாக. அங்கே யார் முஃமின், யார் முனாஃபிக் என்பதை அல்லாஹ் வஹியின் மூலமாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிரித்து அறிவித்து விடுவான். பகட்டாக ஒரு ஃபார்மாலிட்டிஸ், ஒரு வெளிப்பகட்டுக்காக யாருமே அங்கே பேசிவிட முடியாது. ஒருவர் வந்தார், அழகாக பேசினார், ரசூலுல்லாஹை அப்படியே கவர்ந்து விட்டார். அல்லாஹு தஆலா சொன்னான், வமின அன்னாஸ் மன் யுஜிபுக கவுலுஹு ஃபில் ஹயாத்தி துன்யா வ யஷ்ஹதுல்லாஹு அலா மா ஃபி கல்பிஹி வ ஹுவ அலதுல் கிஸாம். நபியே, இப்போது வந்து போனார் அல்லவா, உங்களை கவரும்படியாக பேசுகிறார். அவரோ
உங்களை எதிர்க்கக்கூடிய எதிரிகளிலே மிக கடுமையான எதிரி. அவன் பொய் சத்தியம் செய்கிறான் என்று அவரை பற்றிய அந்த நிஃபாக்குடைய சாட்சியத்தை அல்லாஹ் இறக்கி விடுகின்றான். இப்படியாக எது நடந்தாலும் சரி, வந்தவர் மூமினா, முனாஃபிக்கா, காஃபிரா என்று அல்லாஹுத்தில் நேரடியாக வஹியிலிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவித்து விடுவான். وَإِذَا رَأَيْتَهُمْ تُعْجِبُكَ أَجْسَامُهُمْ كَأَنَّهُمْ خُشُبٌ مُّسَنَّدَةٌ يَحْسَبُونَ كُلَّ صَيْحَةٍ عَلَيْهِمْ إِذَا جَاءَكَ الْمُنَافِقُونَ قَالُوا نَشْهَدُ إِنَّكَ لَرَسُولُ اللَّهِ وَاللَّهُ يَعْلَمُ إِنَّكَ لَرَسُولُهُ وَاللَّهُ يَشْهَدُ إِنَّ الْمُنَافِقِينَ لَكَاذِبُونَ نَبِيّ இப்போ வந்தவங்க எல்லாம் முனாஃபிக், இவங்க சாட்சி சொல்றதெல்லாம் பொய், இவங்க பொய்யர்கள், அல்லாஹ்க்கு தெரியும் நீங்க நபின்னு சொல்லிட்டு, ஆனா இவங்களெல்லாம் நீங்க பார்த்து அப்படியே கவர்ந்து போய் விடாதீர்கள், இவங்களுடைய உடல் அழகை பார்த்தோ பேச்சை பார்த்தோ நீங்கள் மயங்கி விடாதீர்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்து விடுகின்றான். அதே போன்று இதா ஜாக்கல் மூமினூன் ஃபகுல் சலாமுன அழைக்கும், நபியே இதோ வந்திருக்கின்றார்களே இவர்களெல்லாம் மூமின்கள், இவர்களுக்கு நீங்கள் சலாம் சொல்லுங்கள், அல்லாஹ் உங்கள் மீது உங்களுக்கு கருணை காட்டுவதை தன் மீது விதியாக்கி கொண்டான் என்று நீங்கள் கத்தப ரப்புக்கும் அலா நஃப்ஸிஹிர் ரஹ்மா என்று இவர்களுக்கு வாழ்த்து சொல்லுங்கள். வஹ்ஃபித் ஜனாஹகல் முஃமினீன், நபியே இதோ உங்களுக்கு முன்னால் இருக்கிறார்களே இவர்கள் மூமின்கள், இவர்களிடத்திலே நீங்கள் பணிவாக நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் நபிக்கு சொல்கிறான். واصبر نفسك مع الذين يدعون ربهم بالغداة والعشي يريدون وجهه ولا تعد عيناك عنهم تريد زينة الحياة الدنيا. நபியே, இந்த காலையில மாலையில உங்களோட தொழுதுட்டு உங்க பக்கத்துல உட்கார்ந்திருக்கிறாங்களே இவங்களோட நீங்க தங்கியிருங்க, இவங்களை விட்டுட்டு துன்யாவின் பக்கம் நீங்க திரும்பி விடாதீர்கள், உங்களது நஃப்ஸை இவர்களோடு நீங்கள் அடக்கி வையுங்கள், இவர்கள் மூமின்கள் என்று அல்லாஹு தஆலா சாட்சி சொல்கிறான். ஆகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சபை என்பது அல்லாஹுடைய அந்த மிக ஒரு பெரிய நேரடி பார்வை கண்காணி ஷரியத்துடைய அந்த அந்த வட்டத்துக்குள் வரக்கூடியது. சரி, இப்போ என்ன நடந்தது, திரும்ப அந்த சம்பவத்துக்கு போவோம். அப்போ அந்த சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சொல்கிறார், அல்லாஹுடைய தூதரே உண்மையை சொல்கிறார், மா அஅதத்து லஹா கஸீர ஸலாத்தின் வலா ஸௌமின், அதிகமான தொழுகைகளையோ அதிகமான நோன்புகளையோ நான் தயாரித்து வைத்திருக்கவில்லை, வலாக்கின்னி உஹிப்புல்லாஹ வ ரசூலஹு, என்றாலும் நான் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய ரசூலையும் நேசிக்கிறேன். அல்லாஹு அக்பர், என்றாலும் நான் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய ரசூலையும் நேசிக்கிறேன் என்று அவர் சொல்கிறார். சுப்ஹானல்லாஹ், இவர் சொன்னதில் தவறு இருக்குமே ஆனால், அதாவது உள்ளத்தில் அப்படி இல்லாமல் வார்த்தையால் சொல்லியிருந்தா உடனே அல்லாஹு தஆலா நபிக்கு அறிவிச்சிருப்பான், நபியே இவர் பொய்யா வார்த்தையில் சொல்கிறார் இவருடைய உள்ளத்தில் இல்லைன்னு சொல்லிட்டு அதையும் அந்த சஹாபி உண்மையை சொன்னார். அதை கேட்டுட்டு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் மர்உ மஅமன் அஹப்ப, மனிதன் யாரோடு இருப்பான் என்றால் யாரை அவன் நேசிக்கிறானோ அவரோடு இருப்பான். இன்னும் ஒரு அறிவிப்பிலே, நீ யாரை நேசிக்கிறாயோ அவரோடு நீ இருப்பா என்று சொல்லிவிட்டு, அதாவது அல்லாஹுவை நேசிக்கிறேன், ரசூலை நேசிக்கிறேன் என்று சொன்னார்கள் அல்லவா, நீ ரசூலோடு இருப்பாய் என்று சொல்கிறார்கள். இதை கேட்டு இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், இந்த செய்தி எங்களுக்கு அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது, வேறு எந்த ஒரு செய்திக்காக வேண்டியும் நாங்கள் அவ்வளவு மகிழ்ச்சி சந்தோஷப்பட்டது கிடையாது, இந்த செய்தியினால் அவ்வளவு நாங்கள் சந்தோஷப்பட்டோம் என்று சொல்லிவிட்டு தொடர்ந்து அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நான் அல்லாஹுடைய தூதரை அபூபக்கரை உமரை நேசிக்கிறேன், அவர்களோடு நான் எழுப்பப்படுவேன், சேர்த்து வைக்கப்படுவேன் என்று அல்லாஹ்விடத்திலே ஆதரவு வைக்கிறேன் என்று கூறி அந்த ஹதீஸை முடிக்கிறார்கள் அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். சுப்ஹானல்லாஹ், சஹாபாக்களை நாம் நேசிப்பதால், அவர்களை அறிந்து கொள்வதால், அவர்களின் சிறப்பை தெரிந்து கொள்வதால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளிலே ஒன்று என்ன, அல்லாஹ் நம்மை நேசிக்கிறான், நாளை மறுமையில் அல்லாஹு தஆலா அவர்களோடு நம்மை சேர்த்து வைப்பான். அதுபோன்றுதான் இந்த மார்க்கத்திலே உயிர் தியாகம், பொருள் தியாகம், இந்த மார்க்கத்தினுடைய பற்று பிடிப்பு நமக்கும் இன்ஷா அல்லாஹ் வரும். காரணம் என்ன,
அவர்களை நாம் முன்னோடியாக வைத்து அவர்களை பற்றி நாம் அறிந்து கொள்ளும்போது அவர்கள் மீது நமக்கு ஆசை வரும், ஆர்வம் வரும், அவர்களை போன்று நாமும் நடந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த ஆசையை, உண்மையான தேடலை அல்லாஹு தஆலா ஏற்படுத்துவான். காரணம், யாரை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்கிறீர்களோ அவர்கள் மீது உங்களுக்கு அன்பும் வருவது, அவர்களை போன்று நீங்கள் உங்களை மாற்ற வேண்டும் என்று விரும்புவது, இது அல்லாஹ் படைத்த ஒரு இயற்கையாகும். ஆகவே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி, சஹாபாக்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ளும் போது அவர்களை போன்று நாமும் மாற வேண்டும், அவர்களுடைய பாதையிலே நாம் பயணிக்க வேண்டும் என்பது நமக்கு அந்த ஒரு எண்ணம், ஆர்வம் நமக்கு ஏற்படும். ஆகவேதான் அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த நமக்கு இறக்கப்பட்ட இந்த அல்குர்ஆனிலே நபிமார்களின் வரலாறுகளை சொல்லி சொல்லி எடுத்துக்கூறி ஃபபி ஹுதாஹு முக்ததி, நபியே அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நேரான பாதையிலே, நேரான வழியிலே அவர்களை நீ பின்பற்றுவாயாக என்று நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்கிறான். இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை எடுத்துக்கூறி, வத்தபி மில்லத இப்ராஹிம் ஹனீஃபா, இப்ராஹிம் கொள்கையை பின்பற்றுங்கள், மூசாவை எடுத்துக்கூறி, மூசாவை எடுத்துக்கூறி மூசாவுடைய வழியிலே செல்லுங்கள். இப்படியாக வஸ்பிர் கமா சபர உலுல் அஸ்மி மினர் ருசுல், உறுதிமிக்க நபிமார்கள் எப்படி பொறுமையாக இருந்தார்களோ நபியே அதுபோன்று நீங்களும் பொறுமையாக இருங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபிமார்களின், ரசூல்மார்களின் வரலாறுகளை எடுத்துக்கூறி அல்லாஹு தஆலா நபிக்கு, நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த சஹாபாக்கு, அந்த ரசூல்மார்கள், நபிமார்களுடைய பாதையிலே பயணிக்க வைத்தான் அல்லவா. அது போன்றுதான் நாம் அல்ஹம்துலில்லா அந்த குர்ஆனிலே சொல்லப்பட்ட, ஹதீஸுகளிலே சொல்லப்பட்ட சஹாபாக்களுடைய வரலாறுகளை படிக்கும்போது இன்ஷா அல்லாஹ் நம்முடைய உள்ளத்திலும் அந்த சஹாபாக்களுடைய பாதையிலே பயணிக்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படும், அந்த ஒரு ஆசை ஏற்படும். அது அந் எப்போது ஆசையும் அந்த தேடலும் ஏற்படுகின்றதோ அல்லாஹுவின் புறத்திலிருந்து அடுத்து அதற்குரிய தௌஃபீக், அந்த நல்லொருள் நமக்கு இன்ஷா அல்லாஹ் கிடைக்கப்பெறும். ஆகவே நம்முடைய சலஃப், அதாவது சஹாபாக்கள், தாபிஈன்கள், அதாவது சஹாபாக்களுக்கு பிறகு தாபிஈன்கள், தபுஉ தாபிஈன்கள், இமாம்கள், சாலிஹீன்கள், பின்னால் வந்த எல்லா உலமாக்களும் சஹாபாக்களை பற்றி தங்களுடைய நூல்களிலே பாடங்களை அமைத்தார்கள், தங்களுடைய மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். அந்த சஹாபாக்களுடைய உயர்வை, மதிப்பை குர்ஆன் சுன்னாவுடைய வெளிச்சத்திலே தங்களுடைய மாணவர்களுக்கு அவர்கள் எடுத்துரைத்தார்கள். அதன் மூலமாக ஒரு சிறந்த கண்ணியமிக்க சமுதாயம் உருவானது. அதே நேரத்தில் எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திலே ரசூலுல்லாஹுவையும் சஹாபாக்களையும் குறை கூறிய முனாஃபிக்குகள் என்று ஒரு கூட்டம் இருந்ததோ, அதுபோன்று ஒரு கூட்டம் தொடர்ந்து இந்த உம்மத்திலே இருந்துதான் வருகிறது. அல்லாஹு தஆலா அவர்களை நமக்கு சோதனையாகவும் படிப்பினையாகவும் ஆக்கி வைத்திருக்கிறான். அவர்களை போன்று நாம் ஆகிவிடக்கூடாது. சஹாபாக்கள் மீது குரோதம் வைத்தவர்களாக, பகைமை வைத்தவர்களாக, அதுபோன்று அந்த கெட்டவர்களுடைய வழியிலே நாம் மயங்கிவிடக்கூடாது. அவர்களுடைய கவர்ச்சியான, காரசாரமான, விமர்சனமான பேச்சுகளிலே அறிவு திறமையை நாம் கண்டு சஹாபாக்களை குறை சொல்லக்கூடியவர்களாக ஆகிவிடக்கூடாது. இது நமக்கு ஒரு ஈமானிய சோதனை. எப்படி ஷிர்கை, குஃப்ரை அல்லாஹு தஆலா மூமின்களுக்கு ஒரு சோதனையாக ஆக்கியிருக்கின்றானோ, அதுபோன்று சஹாபாக்களை, நபியை குறை சொல்லக்கூடிய அந்த நயவஞ்சகத்தை அல்லாஹ் நமக்கு சோதனையாக ஆக்கி வைத்திருக்கிறான். அந்த அடிப்படையிலே நேர்வழி பெற்ற அந்த கூட்டத்திலே, அதாவது அஹ்லு சுன்னாவல் ஜமாஆவிலே நாம் ஆக வேண்டும் என்பதற்காக நம்முடைய இமாம்கள் சஹாபாக்களை பற்றிய ஒரு பாடத்தை தங்களுடைய அகீதா நூல்களிலே அமைப்பார்கள். அந்த அடிப்படையில் தான் இமாம் இப்னு அபி தாவூத் ரஹ்மஹுல்லா அவர்கள் தங்களுடைய நூலிலும் அமைத்திருக்கின்றார்கள். இன்ஷா அல்லாஹ் இப்போது நாம் அதை பார்ப்போம். இமாம் அவர்கள் சொல்கிறார்கள், வக்குல், நீ சொல், இன்ன ஹைரன் நாசி பஅத முஹம்மதின் வஸீராஹு, இன்ன நிச்சயமாக, ஹைரன் நாஸ், மக்களிலே சிறந்தவர், பஅத முஹம்மதின், முஹம்மதுக்கு பிறகு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வஸீராஹு, அவருடைய இரண்டு மந்திரிகள், கித்மன், அதாவது ஆரம்பத்திலிருந்தே, இஸ்லாமுடைய ஆரம்ப காலத்திலிருந்தே அவருக்கு மந்திரியாக இருந்தவர்கள். அவங்க யாரு? அபூபக்கர், உமர் ரழியல்லாஹு அன்ஹுமா, சும்ம பிறகு உஸ்மானு, பிறகு உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல் அர்ஜஹு, இதுதான் ஏற்றமான கவுல். அதாவது முதலிலே அபூபக்கர், பிறகு உமர், பிறகு உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹுமா. அதாவது அபூபக்கர் உமரிலே முதலாவது அபூபக்கர், இரண்டாவது உமர், அதற்கு பிறகு யார் என்று சொல்லும் பொழுது சிலர்
அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை முற்படுத்துகிறார்கள், சிலர் உஸ்மானை முற்படுத்துகின்றார்கள், இமாம் அவர்கள் சொல்கிறார்கள் இல்லை. அதாவது மூன்றாவதாக அபுபக்கருக்கு பிறகு உமருக்கு பிறகு மூன்றாவதாக உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், இதுதான் ஏற்றமான கூற்று. கவனியுங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னர் இந்த உம்மத்தில் மிக சிறந்தவர்கள் முதலாவதாக அபுபக்கரும் இரண்டாவதாக உமரும் ஆவார்கள் ரழியல்லாஹு அன்ஹுமா, அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொள்வானாக. இவ்விருவரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மந்திரிகளாக இருந்தார்கள். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன ஒரு முடிவு செய்கிறதா இருந்தாலும் அபுபக்கர் உமர்கிட்ட கேட்பாங்க. தன்னை பற்றி சொல்வதாக இருந்தால் அபுபக்கரையும் உமரையும் சேர்த்துத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். இந்த இரு தோழர்களுக்கு பிறகு மூன்றாவதாக உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறப்பிற்குரியவர் ஆவார். இதுதான் அஹ்லு சுன்னா அறிஞர்களிடம் மிக ஏற்றமான, மிக வலுவான, உறுதியான கருத்தாகும். வராபிஉஹும் கைருல் பரியத்தி பஅதஹும் அலியும் அவர்கள். 16வது கவிதை. வராபிஉஹும் அவர்களிலே நான்காவது நபர், அதாவது சஹாபாக்களிலே, கைருல் பரியத்தி மனிதர்களிலே மிக சிறந்தவர், பாதகும் அவர்களுக்கு பிறகு, அதாவது அபுபக்கர் உஸ்மான், அபுபக்கர் உமர் உஸ்மானுக்கு பிறகு அலியுன் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆவார்கள். ஹலீஃபுல் ஹைரி இவர்கள் நன்மையோடு பின்னி பிணைந்தவர்கள். அல்லாஹு தாலா அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களோடு நன்மையை வைத்திருக்கிறான். பில் ஹைரி முன்ஜிஹு சிறப்புகளை அதிகம் வென்றெடுத்தவர். ஏன் அப்படி சொல்கிறாங்க? அதாவது பின்னால் வந்தவர்களிடத்தில் குழப்பங்கள் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் ஏற்பட்டது, அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய விஷயத்தில் ஏற்பட்டது. அதனால தான் இவங்க சொல்கிறாங்க, அலியை நீங்கள் அதாவது குறைத்து மதிப்பிட்டு விடாதீர்கள். அதாவது உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக பழிவாங்குகிறோம் என்ற பெயரிலையும், அதே போல் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம் என்ற பெயரிலையும் சில பேர் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை ஏசினார்கள், திட்டினார்கள், அவர்களோடு பகைமை காட்டினார்கள், அவர்களை குறைத்து மதிப்பிட்டார்கள். ஆகவே தான் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை விசேஷமாக இங்கே சில புகழ் வார்த்தைகளை கொண்டு இமாம் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அதுபோன்று ஷியாக்கள், ராஃபிதாக்கள் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை நாங்கள் தான் மதிக்கிறோம், ரசூலுல்லாவுடைய மருமகனை நாங்கள் தான் உண்மையிலே நேசிக்கிறோம், மதிக்கிறோம் என்று சொல்கிறார்கள்வா, அவர்களுக்கு பதில் கூறும் விதமாக உங்களை விட உண்மையான சிறப்புகளை கொண்டு உண்மையான முறையில் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை மதிக்கக்கூடியவர்கள் நாங்கள் அஹ்லுஸ்ஸுன்னா வல் ஜமா என்பதை நிரூபிக்கும் விதமாக இங்கே இமாம் இப்னு அபீ தாவூத் ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த வாசகங்களை சேர்த்து சொல்கிறார்கள். வராபிஉஹும் அவர்களிலே நான்காவது நபர் ஹைருல் பரியத்தி பஅதஹும் ஹைருல் பரியத்தி பஅதஹும் அந்த அபுபக்கர் உமர் உஸ்மானுக்கு பிறகு மனிதர்களிலேயே மிக சிறந்தவர்கள் அவங்க யாரு? அலியுன் அலி ரதியல்லாஹு அன்ஹு. ஹலீஃபுல் ஹைரி நன்மையின் தோழர். பில் ஹைரி முன்ஜிஹு நன்மைகளை அதிகம் வென்றெடுத்தவர். அதாவது உண்மை அவர்களோடு இருந்தது. அவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் அல்லது பின்னால் வந்தவர்களுக்கும் இடையில் என்னென்ன கருத்து வேற்றுமை வந்ததோ அந்த எல்லா கருத்து வேற்றுமைகளிலும் அலிதான் சரியான பாதையில் நேர் வழியிலே இருந்தார் என்பதை நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். இந்த உம்மத்தில் நான்காவதாக சிறப்பிற்கும் கண்ணியத்திற்கும் உரியவர் அலி ரதியல்லாஹு அன்ஹு ஆவார். அல்லாஹ் இவருக்கு பல சிறப்புகளையும் மதிப்புகளையும் கொடுத்து கண்ணியப்படுத்தி இருக்கின்றான். அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்போதும் நன்மையோடும் நேர்மையோடும் நீதத்தோடும் இருப்பவர். மேலும் அவர் எப்போதும் நன்மையை வென்றெடுப்பவர். அவரின் ஈமானும் நேர்மையும் வீரமும் அவரின் வெற்றிக்கு காரணமாக இருந்தன. அடுத்து வ இன்னஹும் வர்ரஹ்து லா ரைப ஃபீஹிம் அலா நுஜுபில் ஃபிர்தௌஸி ஃபில் ஹுல்தி தஸ்ரஹு வ இன்னஹும் இவர்கள், அதாவது அபுபக்கர் உமர் உஸ்மான் அலி ரழியல்லாஹு அன்ஹும், அதே போல் வர்ரஹ்து அவர்களுக்கு பின்னால் உள்ள அந்த சிறு கூட்டம். அந்த சிறு கூட்டம்னு யாரை சொல்கிறாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 சஹாபாக்களை ஒரே ஹதீஸில் சொர்க்கத்தை கொண்டு வாக்குறுதி கொடுத்தார்கள். அந்த 10 சஹாபாக்களை இந்த நாலு பேர் போக மிச்சம் உள்ள அந்த 6 பேர் அவங்கள தான் ரஹத்துன்னு சொல்கிறாங்க. அந்த சின்ன கூட்டம் லா ரைப ஃபீஹிம் அவர்களிலே எந்த சந்தேகமும் இல்லை, அதாவது அவர்கள் எல்லாரும் சொர்க்கவாசின்னு சொல்லி என்ன சந்தேகம் இல்லை. அலா நுஜுபில் ஃபிர்தோசி சொர்க்கத்தினுடைய ஒட்டகங்களில் ஃபில் ஹுல்தி நிரந்தரமாக தஸ்ரஹு
அவர்கள் மேய்வார்கள். அல்லது சொர்க்கத்தினுடைய ஒட்டகங்களில் நிரந்தரமாக சொர்க்கத்திலே மேயக்கூடிய அந்த ஒட்டகங்களின் மீது அவர்கள் இருப்பார்கள். இது ஒன்று கவிதைக்காக சொல்லப்பட்டது மட்டுமல்ல, அந்த சஹாபாக்கள் சொர்க்கத்திலே உல்லாசமாக சந்தோஷமாக எங்கு வேண்டுமானாலும் சுற்றித் திரிவார்கள், உயர்ந்தவர்கள் என்பதை சுட்டி காட்டுவதற்காக இந்த அழகிய வாசகத்தை கொண்டு இமாம் இப்னு அபி தாவூத் ரஹிமஹுல்லா சஹாபாக்களை நினைவு கூறுகிறார்கள். இப்படிங்க மேற்கூறப்பட்ட அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரதியல்லாஹு அன்ஹும் ஆகிய நான்கு தோழர்களுடன் மேலும் ஆறு தோழர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இவ்வுலகில் நபி அவர்களின் வாயிலாக சொர்க்கத்தை கொண்டு நற்செய்தி வழங்கப்பட்டவர்கள் ஆவார்கள். இந்த மீதமுண்டான ஆறு தோழர்களைத்தான் குழு என்று ஆசிரியர் குறிப்பிடுகிறார். சொர்க்கத்தை கொண்டு நற்செய்தி பெறுதல் என்ற விஷயத்தில் இந்த 10 தோழர்களும் ஒன்று சேருவதால் இவர்களை ஒரு குழு என்று ஆசிரியர் வர்ணிக்கின்றார். அவங்க யாரு? சஈதுன் வ சஅதுன் வ புன் அவுஃபின் வ தல்ஹதுன் வ ஆமிரு ஃபஹிரின் வ ஸுபைருல் முமத்தஹு. அவங்க யாரு? சஈத் ரழியல்லாஹு அன்ஹு, சஅத் ரழியல்லாஹு அன்ஹு, இப்னு அவுஃப் அதாவது அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப், அப்புறம் தல்ஹா, அப்புறம் ஆமிரு ஃபெஹ்ரின், அப்புறம் வஸ்ஸுபைருல் முமத்தஹ். ஆமிர்னா யாரு? அபு உபைதா இப்னுல் ஜர்ராஹ். அவங்களுடைய உண்மை பேர் தான் ஆமிர் என்பது. ஃபெஹ்ருங்கிறது அவங்க குடும்பம், சரிங்களா? வஸ்ஸுபைருல் முமத்தஹு, இன்னும் புகழுக்குரிய ஜுபைர் ரழியல்லாஹு அன்ஹு. ஏன் சில பேர் குறிப்பாக வந்து அதாவது முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய பின்னால் வந்த வழித்தோன்றர்களில் சில பேர், அதே போல் இன்னும் பல பேர் ஜுபைர் ரழியல்லாஹு அன்ஹு அவங்களுடையும் அவங்களுடைய மகனார் அப்துல்லா இப்னு ஜுபைர் ரழியல்லாஹு அன்ஹு அவங்களுடையும் பகைமை காட்டுகிறார்கள். எனவே அவங்கள விசேஷமாக புகழ்ந்து வஸ் ஜுபைருல் முமத்தஹு என்று ஆசிரியர் இங்கு குறிப்பிடுகின்றார். நான்கு கலீஃபாக்கள் போக, அதாவது முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு அவங்கள் இல்லை, அவங்களுடைய மகனார் யசீதும் இல்லை, பின்னால் வந்தவர்கள் நான்கு ஹலீஃபாக்கள் போக மீதமுள்ள ஆறு தோழர்கள் பின்வருமாறு: ஜுபைர் இப்னு அவ்வாம், அல் அசதி, அல் குரஷி, தல்ஹா இப்னு அப்துல்லா, அத் தைமி, அல் குரஷி, அப்துல் ரஹ்மான் இப்னு அஸ்ஸுஹ்ரி, அல் குரஷி, சயீது இப்னு அல் அதவி, அல் குரஷி, சயீது இப்னு அபி வக்காஸ், அஸ்ஸுஹ்ரி, அல் குரஷி, அபு உபைதா இப்னுல் ஜர்ராஹ், அல் ஃபஹ்ரி, அல் குரஷி. எல்லா அந்த 10 சஹாபாக்களுமே குரைஷி வம்சத்தை சேர்ந்தவர்கள். ஜுபைர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அநேக சிறப்புகள் கூறப்பட்டுள்ளன. அவ்வாறு இங்கு கூறப்பட்டுள்ள இவர்கள் எல்லோரும் மதிப்பிற்கும் சிறப்பிற்கும் தகுதியானவர்கள் ஆவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜுபைர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி சொல்லும்போது, எல்லா நபிக்கும் ஒரு ஹவாரி, ஒரு நெருக்கமான ஒரு தோழர் சொர்க்கத்தில் இருப்பார், துன்யாவில் இருந்தார், எனக்கு இந்த உம்மத்தில் ஹவாரி யார் என்றால், அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ஹவாரியின் இருந்தது போன்று ஜுபைர் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். சரி, அடுத்து என்ன சொல்றாங்க? இமாம் இப்னு அபி தாவூத், வக்குல் ஹைர கவுலின், நல்ல பேச்சை நீ பேசு, சஹாபத்தி சஹாபாக்கள் விஷயத்திலே, குல்லியும் எல்லா சஹாபாக்கள் விஷயத்திலையும், வலா தக்குன் தஅன், குத்தி காட்டக்கூடியவனாக, தஈபு வ தஜ்ரஹு, குறை பேசக்கூடியவனாக, சஹாபாக்களின் கண்ணியத்தை காயப்படுத்தக்கூடியவனாக நீ இருக்காதே. அப்போ சஹாபாக்கள் எல்லோரையும் நாம் நல்லதை கொண்டே நினைவு கூற வேண்டும். அவர்களை குறை கூறுவது, அவர்களை விமர்சனம் செய்வது, அவர்களின் மதிப்பை குறைக்கும் விதமாக பேசுவது, அவர்களை ஏசுவது அறவே கூடாது. ஃபகத் நதகல் வஹ்யுல் முபீனு பிஃபதலிஹிம், அவர்களுடைய சிறப்புகளை தெளிவான வஹி பேசியிருக்கிறது, அதாவது குர்ஆன் பேசியிருக்கிறது. வஃபில் ஃபத்ஹி, அதாவது சூரத்துல் ஃபத்ஹில, ஆயுன் ஃபி ஸஹாபத்தி தம்தஹு, சஹாபாக்களை புகழக்கூடிய நிறைய வசனங்கள் இருக்கின்றன. தோனிங்க அல் குர்ஆன் பல இடங்களிலும் இவர்களின் சிறப்பை நமக்கு எடுத்து கூறுகிறது. அவற்றில் குறிப்பாக சூரத்துல் ஃபத்ஹ் அத்தியாயத்தில் சஹாபாக்கள் அனைவரையும் புகழ்ந்து வருகின்ற வசனங்கள் மிக குறிப்பிடத்தக்கவையாகும். அவை 48 அத்தியாயத்தில் 4, 5, 9, 10, 18, 26, 27, 29 ஆகிய வசனங்களாகும். இப்போ மாணவர்கள் நீங்கள்லாம் கேட்குறீங்கள, எல்லாம் கேட்டுட்டு என்ன செய்யணும்னா அதோடு மூடி வச்சிடணும், சரியா? அதுக்கப்புறம் ஒன்று இந்த ஆடியோவையும் திரும்ப கேட்கக்கூடாது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த சூறால இத்தனை இத்தனை ஆயத்துலலாம் சஹாபாக்கள் சிறப்பை பற்றி சொல்லப்பட்டிருக்கு, அதெல்லாம் நமக்கு எதுக்கு? யாரோ படிப்பாங்க,
எங்கேயாச்சும் மதரசாவில் எங்கேயாச்சும் யூனிவர்சிட்டியில் காலேஜில் படிக்கிற மாணவர்கள் வேணால் படிப்பு, நமக்கு என்ன இருக்குது, அடுத்தடுத்த கேள்வியாக கேட்க போகிறாரு, அடுத்து பரிச்சையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதோடு மூடி வச்சிடணும். ஏன்னா அதெல்லாம் போய் திறந்து பார்க்கணும், தேடணும், அதில் ஒரு ஒரு ஆயத்தையும் நம்ம தனியாக நோட்டில் எழுதி வச்சு அர்த்தத்தை எழுதி வச்சு அதை மனப்பாடம் பண்ணுவோம், அதை புரிஞ்சுப்போம், அது சம்மந்தப்பட்ட மேலதிக விளக்கத்தை கேட்போம். அதே போல் இந்த 10 சஹாபாக்கள் சொல்லப்பட்டுச்சு, அவங்களுடைய பேரை அரபியில் எழுதுறது, அவங்கள பற்றி உண்டான வரலாற்று குறிப்பை தெரிஞ்சுக்கிறது, அதெல்லாம் நம்ம செஞ்சிடக்கூடாது. ஏன்னா அதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது, அதெல்லாம் வந்து அப்படியே விட்டுணும். பயன் கேட்டுட்டு நல்லா இருந்துச்சு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு அப்படியே நம்ம வந்து பிரியாணி சாப்பிட்டு தூங்கிடணும். ஏன்னா கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கலாம். அல்லாஹ் தான் போதுமானவர். அல்லாஹ் யா ரஹ்மானே. விளக்கம். 16, 17, 18, 19, 20 ஆகிய கவிதைகளில் சஹாபாக்கள் பற்றி கூறப்பட்ட கொள்கையின் சுருக்கமான விளக்கம் பின்வருமாறு. அல்லாஹு தஆலா அவனது அடியார்களில் அவன் விரும்பியவர்களை அவன் தேர்ந்தெடுத்து கண்ணியப்படுத்தியிருக்கிறான். அல்லாஹு தஆலா கூறுகிறான், வரப்புக்கு யஃலுகு மா யஷாஉ வ யஃக்தார். நபியே, உமது இறைவன் தான் விரும்பியவர்களை படைத்து தன் தூதுக்காக அவர்களில் தான் விரும்பியவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறான். மனிதர்களில் ரசூல்மார்களையும் நபிமார்களையும் தேர்ந்தெடுத்தான். நபிமார்களை தனது வகையை கொடுத்து சிறப்பித்தான். பிறகு அவர்களில் விசேஷமாக சிலரை தேர்ந்தெடுத்தான். அவர்கள் முஹம்மது, இப்ராஹிம், மூசா, ஈசா, நூஹ் அலைஹிமுஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஆவார்கள். நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிமார்கள் ரசூல்மார்கள் அனைவரையும் பார்க்கிலும் அல்லாஹ்விடம் மிகவும் கண்ணியத்திற்குரியவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது மற்ற நபிமார்களை பார்க்கிலும் அல்லாஹுவின் அருள் மிக அதிகம் என்று அல்லாஹ் கூறுகிறான். இது குறித்த சில வசனங்களை பார்ப்போம். இன் அல்லாஹ் அஸ்தஃபா ஆதம வ நூஹம் வ ஆல இப்ராஹிம் வ ஆல இம்ரான் அலல் ஆலமீன். நிச்சயமாக அல்லாஹ் ஆதமையும் அவருக்கு பின்னர் நூஹையும் இப்ராஹீமுடைய குடும்பத்தையும் இம்ரானுடைய குடும்பத்தையும் அகிலத்தாரை விட மேலாக உயர்வாக தேர்ந்தெடுத்திருக்கிறான். வ இன்னஹும் இந்தனா லமினல் முஸ்தஃபைன் அல் அஹ்யார். அவர்கள், அதாவது சஹாபா நபிமார்களை பற்றி அல்லாஹ் சொல்லிக்கிட்டே வருவான். சூரா சாஃபாத்தில் அவர்கள் நம்மிடத்திலே தேர்ந்தெடுக்கப்பட்ட நல்லடியார்களில் உள்ளவர்களாகவே இருந்தனர். வக்குல்லன் ஃபத்தல்னா அலல் ஆலமீன். இதற்கு முன்னர் சென்ற வசனங்களில் கூறப்பட்ட நபிமார்களாகிய இவர்கள் அனைவரையும் உலகத்தில் உள்ள அனைவரை பார்க்கிலும் நாம் மேன்மையாக்கி வைத்தோம். இந்த சூரா அல்நாம் 6வது அத்தியாயத்தில் 86க்கு முன்னாடி கிட்டத்தட்ட 15 அல்லது 13 நபிமார்களோ அல்லது கொஞ்சம் கூடவோ நபிமார்களுடைய பெயர்களை எல்லாம் எல்லாம் சொல்லிக்கிட்டே வருவான். சொல்லிட்டு வந்துட்டு அந்த நபிமார்களை பற்றி தான் அல்லாஹுத்தலா இந்த இடத்துல சொல்கிறான். எல்லாரையும் நம்ம உலக மக்களை விட இந்த நபிமார்களை சிறப்பித்திருக்கிறோம். அடுத்து, தில்கர் ருசுலு ஃபத்தல்னா பஅதஹும் அலா பஅதி மின்ஹும் மன் கல்லமல்லாஹு வரஃபஅ பஅதஹும் தரஜாத்தின். நம்மால் அனுப்பப்பட்ட அத்தூதர்கள் அனைவரும் ஒரே பதவி உடையவர்கள் அல்லர். அவர்களில் சிலரை சிலரை விட நாம் மேன்மையாக்கி இருக்கிறோம். அவர்களில் சிலருடன் அல்லாஹ் நேரடியாக பேசியிருக்கிறான். யார் அவங்க? சரியா, அல்லாஹுத்தாலா பேசுகிற நபியார் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அல்லாஹ் பேசுகிற நபியார். அவர்களில் சிலரை சிலரை விட பதவியில் உயர்த்தி இருக்கிறான். வயித ஹதனா மின் நபியின் மீசா கஹும் மின் கௌமின் நூஹிம் இப்ராஹிம் வ மூசா வ ஈசா இப்னி மரியம் வ அஹதனா மின்ஹும் மீசா கன் கலீலா. நபியே, நம் தூதை எடுத்துரைக்கும்படி பொதுவாக நபிமார்களிடமும் சிறப்பாக உம்மிடமும் நூஹ், இப்ராஹிம், மூசா, மரியமுடைய மகன் ஈசாவிடமும் வாக்குறுதி வாங்கியதை நினைவு கூர்வீராக. மிக்க உறுதியான வாக்குறுதியையே இவர்களிடமும் நாம் எடுத்திருக்கிறோம். அப்போ இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட 5 நபிமார்கள் தான் உலுல் அஸ்ம், நபிமார்களிலேயே ரொம்ப வீரமானவர்கள் என்று அல்லாஹ்வால் புகழப்பட்டவர்கள். அடுத்து பாருங்க, உலாய் இதெல்லாம் நபிமார்களுடைய சிறப்புகளை பற்றி. உலாய் கல்லதீன் அன்னம் அல்லாஹு அலைஹிம் மின் நபியின் மின் துர்ரியத்தி ஆதம் ومن حملنا مع نوح ومن ذرية إبراهيم وإسرائيل ومن هدينا واجتبينا إذا تتلى عليهم آيات الرحمن خروا سجدا وبكيا. ஆகவே மேற்கூறப்பட்ட இவர்கள் அனைவரும் அல்லாஹ் அருள் புரிந்த நபிமார்கள் ஆவர். இவர்கள் ஆதமுடைய சந்ததியிலும், நூஹுடன் நாம் கப்பலில் ஏற்றி கொண்டவர்களின் சந்ததியிலும், இப்ராஹிமுடைய சந்ததியிலும், இஸ்ராயில் எனும் யாக்கூபுடைய சந்ததியிலும் உள்ளவர்கள் ஆவர். மேலும் நாம் தேர்ந்தெடுத்து நேரான வழியில் நடத்தியவர்களிலும் உள்ளவர்கள். அவர்கள் மீது ரஹ்மானுடைய வசனங்கள் ஓதப்பட்டால், அதாவது அவங்களுக்கு முன்னாடி அதாவது அல்லாஹ்வுடைய வசனங்கள், அது தௌராத்தோ இஞ்சிலோ அல்லது அந்த காலத்தில், இப்போ குர்ஆனுடைய வசனங்கள் சரிங்களா,
அந்தந்த நபிமார்களுக்கு இறக்கப்பட்ட அந்தந்த வசனங்களை பற்றி நம்ம இங்கே எடுத்துக்கணும். வசனங்கள் ஓதப்பட்டால் அவர்கள் பயந்து அழுதவர்களாக இறைவனுக்கு சிரம் பணிந்து தொழுவார்கள். வஜஅல்லாஹும் அய்மத்தை யஹ்தூன பி அம்ரினா வ அவ்ஹைனா இலைஹிம் ஃபிஅல் அல் கைராத் வ இகாம அஸ்ஸலாத் வ ஈதா அஸ்ஸகா வ கானூ லனா அபிதீன். மேலும் நம் கட்டளைகளை மக்களுக்கு ஏவி நேரான வழியை அறிவிக்கக்கூடிய தலைவர்களாகவும் நபிமார்களாகி அவர்களை ஆக்கினோம். நன்மையான காரியங்களை செய்யுமாறும் தொழுகையை கடைபிடிக்குமாறும் ஜக்காத்தை கொடுத்து வருமாறும் அவர்களுக்கு வஹி மூலம் அறிவித்தோம். அவர்கள் அனைவரும் நம்மையே வணங்கி கொண்டிருந்தார்கள். நபிமார்களையும் ரசூல்மார்களையும் சிறப்பித்து கூறுகின்ற பல நூறு வசனங்கள் குர்ஆனில் உள்ளன. உதாரணத்திற்காக சில வசனங்களை மட்டும் நாம் இங்கு கூறினோம். மேலும் நபிமார்கள் பற்றி அறிய பின்வரும் வசனங்களை படித்து அறியவும். சரி, அடுத்து நபிமார்களின் சிறப்புகளையும் வரலாறுகளையும் விவரிக்கின்ற இன்னும் பல நூறு வசனங்கள் உள்ளன. குர்ஆனோடு தொடர்புள்ளவர்களுக்கு அவற்றை தேடி அறிவது இலகுவாகும் இன்ஷா அல்லாஹ். அடுத்து நபிமார்களுக்கு பிறகு மக்களிலே சிறந்தவர்கள் நபிமார்களின் தோழர்கள் ஆவார்கள். மேலும் மற்ற நபிமார்களின் உம்மத்துகளை பார்க்கிலும் நமது நபியவர்களின் உம்மத்தை அல்லாஹ் சிறப்பித்தான். எல்லா உம்மத்துகளை பார்க்கிலும் இந்த உம்மத்திற்கு மிக அதிகமான உயர்வுகளையும் மதிப்புகளையும் அல்லாஹ் வழங்கினான். அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மனிதர்களில் ரொம்ப சிறந்தவங்க நபிமார்கள், அடுத்து அந்த நபிமார்களில் ரொம்ப சிறந்தவங்க அந்த ஐந்து நபிமார்கள், அடுத்து நபிமார்களுடைய உம்மத்துகளில் அதாவது நபிமார்களுக்கு பிறகு மக்களில் சிறந்தவர்கள் அந்த நபியினுடைய அதாவது காலத்தில் வாழ்ந்த அந்த சஹாபாக்கள், ஒவ்வொரு நபிக்கும் உள்ளவங்க. இப்போ எல்லா உம்மத்துகளை விட சிறந்தவர்கள் யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மத்து. அப்போ அந்த உம்மத்தில் அடுத்து சிறந்தவங்க யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சஹாபாக்கள். அதான் நம்ம பார்க்க போகிறோம். இறுதியாக நபிமார்களுக்கு பிறகு எல்லா நபிமார்களின் தோழர்கள் மற்றும் உம்மத்துகளை பார்க்கிலும் நமது நபி அவர்களின் தோழர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். அந்த தோழர்களுக்கு உம்மத்துகளில் யாருக்கும் கொடுக்காத மதிப்பையும் மதிப்பையும் மரியாதையும் மாண்புகளையும் சிறப்புகளையும் உயர் பதவிகளையும் கண்ணியங்களையும் அந்தஸ்துகளையும் அல்லாஹ் வழங்கினான். மேற்கூறப்பட்ட விளக்கத்திற்கு ஆதாரங்களை பார்ப்போம். குன்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்நாஸ். நம்பிக்கையாளர்களே, நீங்கள்தான் மனிதர்களிலே தோன்றிய வகுப்பாளர்களிலெல்லாம் மிக்க மேன்மையானவர்கள். அப்போ இந்த வசனம் நேரடியாக சஹாபாக்களை பார்த்து குன்தும் ஹைர உம்மத்தின், இந்த உம்மத்திலையும் சிறந்தவங்க முந்தி உம்மத்திலையும் சிறந்தவங்க நீங்கள் தான் என்று யாரை பார்த்து இது நேரடியாக சொல்லப்படுது? அல்லாஹுடைய நபியின் தோழர்களை பார்த்து நேரடியாக சொல்லப்பட்ட வசனம். சஹாபாக்களுடைய சிறப்புகள் என்ன? அல்லாஹ் இந்த உம்மத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்களை தேர்ந்தெடுத்தான். எதுக்கு தேர்ந்தெடுத்தான்? குர்ஆன் இறக்கப்படும் போது அந்த குர்ஆனை ரிசீவ் ஏற்றுக்கொள்வதற்காக, வாங்கிக் கொள்வதற்காக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பப்பட்ட போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்பிக்கை கொள்வதற்காக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவுவதற்காக, அவர்களோடு ஹிஜ்ரத் செய்வதற்காக, அவர்களோடு ஜிஹாதில் செல்வதற்காக அவர்களை இஸ்லாமின் முதல் தலைமுறையினராக ஆக்கி சிறப்பித்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நட்பையும் தோழமையையும் அவர்களுக்கு வழங்கினான். இந்த மார்க்கத்திற்கு முதன் முதலாக தங்கள் உயிர் பொருளை அர்ப்பணிக்கின்ற நற்பாக்கியத்தையும் அவர்களுக்கு தந்தான். குர்ஆன் இறங்கும்போது அதனுடன் வாழுகின்ற மேன்மையை அவர்களுக்கு வழங்கினான். அவர்களின் சிறப்பையும் மேன்மையும் விளக்கும் விதமாக பல வசனங்களையும் அல் குர்ஆனிலே இறக்கி அவர்களை புகழ்ந்தான். அவர்களின் தூய்மையான எண்ணத்திற்கும் உறுதியான ஈமானுக்கும் தக்வாவிற்கும் அல்லாஹ் சாட்சி கூறினான். அவர்களின் பாவங்களையும் தவறுகளையும் தாம் மன்னித்து விட்டதாக அல்லாஹ் நமக்கு அறிவித்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஹிஜ்ரத்திலும், நுஸ்ரத், ஹிஜ்ரத்னா மக்காவை விட்டு மதினா வந்தது, நுஸ்ரத் என்றால் மதினாவில் இருந்து கொண்டு அவங்களுக்கு உதவி செஞ்சது, ஹிஜ்ரத்திலும் நுஸ்ரத்திலும் பங்கு பெற்ற யாரும் மார்க்கத்தை விட்டு திரும்பவில்லை என்பதற்கு அல்லாஹ் சான்று பகர்ந்தான். அவர்களில் ஈமானில் உண்மையானவர்கள் உறுதியானவர்கள் என்று அல்லாஹ் அவர்களை பற்றி நமக்கு எடுத்துரைத்தான். நாம் அவர்களை பின்பற்றினால் நமக்கு அல்லாஹ்வின் மன்னிப்பும் சொர்க்கமும் உண்டு என்று அல்லாஹ் நமக்கு வாக்களித்தான். அவர்களை நாம் நேசிக்க வேண்டும். அவர்களுக்காக நாம் நல்ல துஆக்களை எப்போதும் கேட்க வேண்டும். வல்லதீன ஜாஉ மிம்பஅதிஹிம் யகூலூன ரப்பனா ஃபிர் லனா வலிஇஹ்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான் வலா தஜ்அல் ஃபீ குலூபினா கில்லல் லில்லதீன ஆமனூ ரப்பனா இன்னக ரவூஃபுர் ரஹீம். சரிங்களா, அவர்களுக்காக நாம் எப்போதும் துவா கேட்க வேண்டும் என்று அவன் நமக்கு கட்டளையிட்டான். மேற்கூறப்பட்ட சிறப்புகள், மேன்மைகள், தகுதிகள்
பின்வருகின்ற வசனங்கள் மற்றும் நபிமொழிகளிலிருந்து எடுக்கப்பட்டவையாகும். ஒவ்வொரு வசனத்தையும் நிதானமாக படித்து இறையச்சத்தோடு நேர்வழியை தேடியவர்களாக நாம் சிந்தித்து பார்த்தால் கண்டிப்பாக நபித்தோழர்களுக்கு அல்லாவிடமும் அவனது தூதரிடமும் இருக்கின்ற கண்ணியம் புரிய வரும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு புரிய வைப்பானாக. இன்ஷாஅல்லாஹ் இந்த வசனங்களையும் அந்தந்த வசனங்களை படிக்கும்போது அதற்குண்டான சில விளக்கங்களையும் இன்ஷா அல்லாஹ் அடுத்த அமர்விலே பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதுவரை நாம் கேட்ட இந்த நல்ல விஷயங்களை நம்முடைய உள்ளத்திலே பதிய வைத்து இதன் மூலமாக நம்முடைய தக்குவாவை, இறையச்சத்தை, ஈமானியை, அந்த பற்றை, இஸ்லாமிய பற்றை அல்லாஹ் அதிகப்படுத்துவானாக. அல்லாஹு தஆலா நம்முடைய குறைகளை மன்னிப்பானாக. அல்லாஹ் நம்முடைய குறைகளை, பாவங்களை மன்னிப்பானாக. அல்லாஹையும் அல்லாஹுடைய ரசூலையும் ரசூலுடைய அந்த தோழர்களையும் உண்மையாக நேசிக்கின்ற நல்ல மூமின்களிலே என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹுல் அஸீம், அஸ்தக்ஃபிருல்லாஹுல் அஸீம், அஸ்தக்ஃபிருல்லாஹுல் அஸீம் லி வலக்கும், பாரக்கல்லாஹு லி வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.